ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்றைக்கி நம்ம ஃபேண்டசி பேட்டலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராலி வெர்சஸ் சுகுணா. ரீசெண்டாக போட்டிருந்த ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் பிராலிக்கே நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க. அஃப்கோர்ஸ், கோல்டன் ஃப்ரீஸா அண்ட் கோகு பிளாக்கை விட பிராலி கொஞ்சம் பவர்ஃபுல் தான். பட் ஸ்டில் இவர் மற்ற யூனிவர்ஸை சேர்ந்த ஒரு வில்லனோட கம்பேர் பண்ணால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் நம்மளுமே பிராலி பற்றி மேக் பண்ணி பல மாதங்கள் ஆகுதுன்றதுனால வியூவர்ஸும் பிராலி பற்றி ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் இதே போல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் சில பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸை லிஸ்ட் போட்டு அதில் எதுக்கு அதிக ஓட்டு வாங்க. ஸோ பிராலி பொறப்புலேயே லெஜெண்டரி சூப்பர் சைனான பிராலி பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுனால எங்கே இவரால் நம்ம பிளானெட்டுக்கு ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி கிங் வெஜிடா பார்த்தீங்கன்னா வேம்பா அப்படின்ற கிரகத்துக்கு அனுப்பிட்டிருப்பாரு. அங்கே இவரோட அப்பா பெரகாசால கொஞ்சம் தவறான வழியிலையும் சேன்ஸ் மேலே கொஞ்சம் வெறுப்பை விதைச்சு வளர்க்கப்படுவார். ஃபைனலாக பிராலியும் இவரோட அப்பாவும் ஃப்ரீஸா ஃபோர்ஸால ரெஸ்கியூ பண்ணப்பட்டு சில கெட்ட விஷயங்களை செய்ய ஃப்ரீஸா பயன்படுத்திப்பாரு. பேசிக்காகவே பிராலி பார்த்தீங்கன்னா மற்ற சேன்ஸான கோகு வெஜிடா மாதிரி பல எஸ்எஸ்சி லெவல்ஸ் அச்சீவ் பண்ணாமல் தன்னோட ஆங்கர் மூலமாக மட்டுமே ஸ்ட்ரென்த்தையும் பவர்ஸையும் மேலும் மேலும் இன்க்ரீஸ் பண்ணுவார். அதில் இப்போதைக்கு பேஸ் ஃபார்மை தவிர்த்து ராஜ் ஸ்டேஜ் சூப்பர் சேன், லெஜெண்டரி சூப்பர் சேன் சொல்லிட்டு மூணு ஃபார்ம்ஸ்க்கு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு கோகு விஜிட்டாவோட கார்டு லெவல்ஸ் அட்ட டைம்ல டஃப் கொடுத்து சண்டை போட்டிருக்காரு. அதுலயும் பேஸ் ஃபார்ம்ல இருக்கும்போது ஃப்ரீஸாவே கதற விட்டுருக்காரு. ஆக்சுவலி கிங் விஜிட்டா பிராலி பார்த்து பயந்ததுக்கு ரீசன் இவரோட பவர்ஸ் மட்டும் இல்ல, பர்சனாலிட்டி சேர்த்துதான். அதாவது குழந்தையிலேயே ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் இருந்ததுனால வளர்ந்ததும் இவருக்கு இருக்கிற சக்திக்கு மொத்த சேன் ரேஸ்க்கும் அழிவு வந்துடும் தான் வேம்பா பிளானருக்கு சென்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா உண்மையிலேயே வளர வளர என்னதான் தான் அப்பா பெரகாசால பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருந்தாலும் டீப் ரொம்ப அமைதியான ஒரு ஹானரபிள் பர்சனாலிட்டி பிராலி கொண்டிருந்தாரு. பட் ரொம்ப கம்மியான சோஷியல் ஸ்கில்ஸ், மேனர்ஸ், கம்யூனிகேஷன் இதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லாம தன் அப்பாவோட தனிமையிலே வளர்ந்ததுனால எது சரி எது தப்புன்னு யோசிக்காம செயல்படுற நிலைமை ஏற்பட்டுரும். இந்த காரணத்தினாலதான் சண்டேன் வந்துட்டா ஹல்கோட பர்சனாலிட்டி மாதிரி கட்டுப்படுத்த முடியாத கோவம் வந்து கண்மூடித்தனமா அட்டாக் பண்ணுவார்னு சொல்லணும். இதுல இனிஷியலி பிராலியை பாத்தீங்கன்னா நான் கேனன்ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் 2018க்கு அப்புறம் அபிஷியலா கேனன்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. சரி, இது வரைக்கும் பிராலியை பத்தி ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ அடுத்து இவர்கிட்ட என்னென்ன பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் பிறக்கும் போதே நார்மல் சேயன் பிசியாலஜியை விட அதிபயங்கரமாக கொண்டு இருக்கிறதால பவர்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அதாவது பிறந்த குழந்தையிலேயே இவரோட பவர் லெவல் பார்த்தீங்கன்னா 10,000 அப்படின்ற அளவில் இருந்திருக்கு. இதனால இவருக்கு 10 வயசு இருக்கும் போதே ஒரு பிளானட்டை அழிக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் கொண்டு இருந்ததுனால தான் கிங் வெஜிடாக்கு இவரை பார்த்து பயம் வந்தது. பிளாட் படி பிராலியும் பிராகஸும் வேம்பா பிளானட்ல லேண்ட் ஆன ரெண்டாவது நாளே பிராலியோட பவர் லெவல் பார்த்தீங்கன்னா கோகோட 24 வயசுக்கு சமமானதா இருந்ததா சொல்றாங்க. ஆக்சுவலி கிங் வெஜிடா பிராலியை பார்த்து பயப்படுறது மட்டும் இல்லாம இவரோட லேட்டன்ட் பவர்ஸை பார்த்து பொறாமப்படவும் செஞ்சிருக்காரு. அதாவது தான் பையன் பிரின்ஸ் வெஜிடாவை விடவே பிராலி எல்லாத்துலயும் சுப்பீரியரா இருந்ததுனால கூட வேம்பா பிளானட்க்கு அனுப்புறதுக்கு அது ஒரு மேஜர் காரணமா இருந்திருக்கு. இதுல பிராலிக்கு நேச்சுரலா மட்டும் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் அதிகமா கிடைக்கல. டாக்டர் நியான் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் இவர் குழந்தையா இருக்கும் போதே ஜெனடிக்ஸை மாடிஃபை பண்ற சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு உள்ளாக்குனது கூட ஒரு காரணமா இருந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பிராலியோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா யூனிவர்சல் பிளஸ் அப்படின்னும் சில வெர்ஷன்ஸ்ல இம்மெஷரபிள் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சூப்பர் ஹியூமன் ஸ்பீட், எஜிலிட்டி அண்ட் ரீஃப்ளெக்ஸஸ் எல்லாம் மேசிவ்லி FTL பிளஸ். அதாவது சூப்பர் சயின் கோகு அண்ட் வெஜிடாவோட ப்ளூ ஃபார்ம்ஸே அசால்ட்டா மேட்ச் பண்ணி சண்டை போட்டிருப்பாரு. அது மட்டும் இல்ல, சூப்பர் சைன் கொஜிடாவா இன்ஃபியூஸ் ஆகியுமே கூட அவங்களோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து சண்டை போட்டிருக்கிறதால டவுட்டே வேணா இவரால லைட்டை விட வேகமா டிராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு எஜிலிட்டி லெவல் இருக்கு. அடுத்து அட்டாக் போட்டன்சி, கோகு அண்ட் வெஜிடாவோட காட் ஃபார்ம்ஸே நாக் பண்ணி கொஜிடாவையும் ஓவர் பவர் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்துல பிராலியோட அட்டாக்கிங் எபிலிட்டிஸை பார்த்துட்டு இவர் பீரஸ் விடவே ஸ்ட்ராங்கர் தான் அப்படின்ற மாதிரி கோகு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. அப்ப எந்த அளவுக்கு பிராலி கொடூர அக்ரெசிவா சண்டை போடக்கூடியவர்னு இமேஜின் பண்ணி பாருங்க. இவர் ஜெனரேட் பண்ணக்கூடிய கீ பிளாஸ்ட் அண்ட் கீ பீம்ஸ் எல்லாம் உடம்புல எங்கிருந்து வேணாலும் ஈவன் வாயில இருந்து கூட ஃபயர் பண்ணுவார்ன்றதுனால சண்டேல இருக்கும்போது இவரோட அட்டாகிங் மூவ்ஸ் யாராலையும் பிரிடிக் பண்ணவே முடியாத காரணத்தினால தான் ஒட்டுமொத்த டிராகன் பால் யூனிவர்ஸ்லயே ஒரு ஆபத்தானவரா பார்க்கப்படுறாரு. நேச்சுரல் பவர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த ஒரு ட்ரைனிங்ஸும் இல்லாமலே இப்படி சண்டை போடுறாருன்னா இன்னும் கோகு விஜிடா மாதிரி ப்ராப்பரா ட்ரைனிங் எடுத்தா பிராலியை யாராலையும் டிஃபீட் பண்ணவே முடியாதுன்னு தான் சொல்லணும். இதுல இவரோட தனித்துவமான விஷயமே எப்பெல்லாம் தன்னை விட பவர்ஃபுல்லான ஆப்பனன்ஸோட நேருக்கு நேரம் மோதுறாரோ அப்பெல்லாம் அவங்களை சர்பிரைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தன்னோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. அதனாலதான் பேஸ் கோஜிடா, கோகு ப்ளூ ஃபார்ம், கோல்டன் ஃப்ரீஸா இவங்களாம் ஒன்னு சேர்ந்து இவர் பலத்துக்கு ஈடு கொடுக்க முடியல. ஆரம்பத்துல இவருக்கு மொத்தம் 3 ஃபார்ம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுல இக்காரி அதாவது ராத்ஃபுல் ஃபார்ம்ல இருக்கும் போது உசாரு பவர் ஆர்னஸ் பண்ணி அது மூலமா வேகத்தை குறைக்காம பலத்தையும் டியூரபிலிட்டியும் காட் லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாரு. அடுத்து சூப்பர் சைன் ஃபார்ம்ல இருக்கும் போது இன்டென்ஸ் எமோஷனல் மொமெண்டம்ஸ் அன்லாக் பண்ணி இன்னும் அக்ரெசிவா சண்டை போடுவாரு. இந்த ஃபார்ம்ல இருக்கும் போதே ஒட்டுமொத்த ஜுஜுட்சு கைசென் யூனிவர்ஸையும் சோலோ பண்ணக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பார்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனல் ஃபார்ம்னு சொல்லப்படுற சூப்பர் சைன் பர்சகர் ஆர் லெஜெண்டரி சூப்பர் சைன்ல தன்னோட எல்லா எனர்ஜிஸையும் லிமிட்லெஸ்க்கு புஷ் பண்ணுவாரு.
சரி, இது வரைக்கும் பிராலியை பற்றியும் அவரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பற்றிலாம் ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ அடுத்து இவரோட ஆப்போனண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஜுஜுட்சு கைசன் மாங்காவை டில் நவ் ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு சுக்குனா எந்த அளவுக்கு ஒரு மோசமான அதே சமயம் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்னு தெரிஞ்சிருக்கும். சுமாராக 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஹியான் யரா அப்படின்ற காலகட்டத்தில் இந்த சுக்குனா பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் சாசராக இருந்திருக்காரு. பட் அதுக்கப்புறமா ஏதோ ஒரு காரணத்தினால பயங்கர ஈவிலிஸ்டிக்காகவும் ரொம்பவே டெரிஃபிக்கான அப்பியரன்ஸை அட்டைன் பண்ணியிருக்காரு. அதாவது இவரோட தோற்றம் பார்த்தீங்கன்னா 4 கைகள் 4 கண்கள் அண்ட் 2 தலையை மர்ஜ் பண்ண மாதிரியான உருவம் இவருக்கு இருக்கும். ஆக்சுவலி ஜாப்பனீஸ் மித்தாலஜியில் சுக்குனான்னு சொல்லிட்டு ஒரு அரகண்ட் அண்ட் ஈவில் கேரக்டர் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இவரை கிரியேட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ 1000 வருஷங்களுக்கு முன்னாடி சுக்குனாவோட சில மோசமான செயல்கள்னால எல்லாரும் இவரை டிஸ்கிரேஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்படி சொல்கிறதுக்கு ரீசன் அந்த ஹியன்யரா காலகட்டத்தில் சுக்குனா அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான சாசரஸ் ஜப்பானை தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வரும்போது சுக்குனா பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் டிஃபீட் பண்ணி ஒட்டுமொத்த ஜப்பானே ரூல் பண்ணிட்டு வந்திருக்காரு. அன்ஸ்டாப்பபிளாக இருந்த சுக்குனாவை சிலர் வழிபடவே ஆரம்பித்தாங்க. பிகாஸ் அந்த டைமில் யாராலுமே சுக்குனாவை டிஃபீட் பண்ணவே முடியல. அதன் பிறகு சில காலங்கள் கடந்து வந்ததுக்கப்புறம் சுக்குனாவை யாராச்சும் டிஃபீட் பண்ணாங்களா இல்லை அவரே அவரோட பாடியை ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டாரா அப்படின்றது கிளியராக சொல்லப்படலை. பட் ஹியன்யராக்கு அப்புறம் சில காலங்கள் ரூல் பண்ணிட்டு சுக்குனா பார்த்தீங்கன்னா 20 விரல்கள் அடைக்கப்பட்டு ஒரு கர்ஸ்ட் ஆப்ஜெக்டாக சீல் பண்ணப்பட்டிருக்காரு. அந்த 20 விரல்களையும் அழிக்கவே முடியல அப்படின்றதுனால எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து பாதுகாத்து வந்திருக்காங்க. ஆனால் கரண்ட் ஸ்டோரி லைனில் நம்ம யூஜி இட்டாதோரி அதிலிருந்து ஒரு விரலை முழுங்கிட்டதால சுக்குனா திரும்ப வந்து அவரோட உடம்பை ப்ரொசஸ் பண்ணிடுவார். அண்ட் இப்போ மாங்கால போய்கிட்டு இருக்கிற கதைப்படி மிகுமியோட உடம்பை ப்ரொசஸ் பண்ணி கோஜோவே கொண்டுட்டு அகைன் ஒரு அன்ஸ்டாப்பபிள் மாஸ்டராக இருக்காரு. ஸோ சுக்குனாவோட ஆர்ஜின் அண்ட் அவரோட ஃபுல் பவர்ஸ் இன்னுமே அன்கிளியராக தான் இருக்கு. பட் அதுக்கே ஸ்பெஷல் கிரேட் சாசரஸை அசால்ட்டாக பீட் பண்ணுறாருன்னு தான் சொல்லணும். சரி, இது வரைக்கும் சுக்குனானா யாருன்னு ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ இவர்கிட்ட என்னென்ன பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சுக்குனா பேசிக்கலி ஒரு டீமன் சாசரர் அப்படின்றதுனாலையும் இம்மன்ஸ் அமௌண்ட் ஆஃப் கர்ஸ்ட் எனர்ஜிஸை கொண்டு இருக்கிறதால இவரோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தும் பயங்கரமாக இருக்கு. எந்த அளவுக்குனா ஸ்பெஷல் கிரேட் ஸ்பிரிட்ஸை ஜஸ்ட் தன்னோட வெறும் கைகளிலே அசால்ட்டாக கொண்டுடுவார். ஆல்சோ கான்கிரீட் பில்டிங்ஸ்லாம் ஈஸியாக பிரேக் பண்ணிடுவார்னு சொல்லலாம். இது பிராலியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஸ்டில் இந்த பலத்தை வச்சு ஃபிசிக்கல் பேட்டலில் பிராலி கூட ஓரளவுக்கு டஃப் கொடுப்பாரு. அடுத்து இவரோட சூப்பர் ஹியூமன் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 3 ஃபிங்கர்ஸை கன்சியூம் பண்ணியிருக்கும் போதே சானிக் ஸ்பீடில் மூவ் பண்ணியிருப்பார். இன்னும் 15 ஃபிங்கர்ஸ்க்கு மொஹரோகா கூடவே மேட்ச் பண்ணியிருப்பார். அது மட்டும் எஜிலிட்டி அண்ட் ரிஃப்ளெக்ஸஸும் பிராலியோட பேஸ் லெவல் வேகத்துக்கே டஃப் கொடுப்பாருன்னு சொல்லலாம். அப்போ 20 ஃபிங்கர் சுக்குனாவை இமேஜின் பண்ணி பாருங்கள், நிச்சயம் பிராலியோட ராட் ஸ்டேட்டோட வேகத்துக்கே ஈடு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து சுக்குனாவோட டியூரபிலிட்டியும் வேற லெவலில் இருக்கு. ஏன்னா தன் ஹோஸ்டோட உடம்பு எவ்வளோதான் வீக்காக ஒரு சாதாரண மோர்ட்டலாகவே இருந்தாலும் சரி அவங்கள லிட்ரலி ஒரு இம்மோர்ட்டலாகவே மாற்றிடுவார்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கர்ஸ்ட் எனர்ஜி மூலமாக மாற்றி அமைப்பார். அதனால சண்டையில் இருக்கும்போது பல பில்டிங்ஸ் மலைகளெல்லாம் உடச்சிட்டு போய் விழுற அளவுக்கு தன்னோட ஹோஸ்ட் அடி வாங்கினாலும் அதை மேனேஜ் பண்ணிடுவார். அவ்வளோ ஏன் கோஜோ கூட ஏற்பட்ட பேட்டில் கோஜோவோட பர்பிள் ஹாலோ டெக்னிக்கே விச்ஸ்டன் பண்ணி இருக்கிறதால பிராலியோட சில பேஸ் எனர்ஜி அட்டாக்ஸையும் தாங்குவார்னு சொல்லலாம். இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரீஜென்ரேஷன் ஃபேக்டர், அதாவது ரிவர்ஸ் கர்ஸ்ட் டெக்னிக் மூலமாக அடிப்பட்டா அதை வித்தின் செகண்ட்ஸ்லேயே ஹீல் பண்ணிடுவார். அது மட்டும் இல்லை கை கால் மாதிரி உடல் பாகமே துண்டானா கூட அதையும் ரீஜென்ரேட் பண்ணிக்கிட்டு பேட்டில் கண்டினியூ பண்ணுவார். இதில் முக்கியமான விஷயம் மற்றவங்களையும் இவரால் ஹீல் பண்ண முடியுன்றதுனால இந்த விஷயம் பிராலிக்கு கொஞ்சம் தலைவலி ஏற்படுத்தலாம். ஸோ ஃபிசிக்கல் கேப்பபிலிட்டிஸை தாண்டி சுக்குனாவோட மிகப்பெரிய பலமே அவரோட இம்மெஷரபிள் கர்ஸ்ட் எனர்ஜி அண்ட் அதை யூட்டிலைஸ் பண்ணி செய்யக்கூடிய இன்னெட் டெக்னிக்ஸ் தான் சொல்லணும். அதோட ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பைரோகனிசிஸ், அதாவது ஆப்போனன்ஸை தொடாமலே லாங் ரேஞ்ச் அட்டாக்ஸ்க்கு மோஸ்ட்லி இதை தான் பயன்படுத்துவார். இவர் ஏற்படுத்தக்கூடிய ஃப்ளேம் அட்டாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிரேடு கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸே ஈஸியாக 2 துண்டாகிடும். பட் ஸ்டில் பிராலியை இது ஹர்ட் பண்ணுமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அடுத்தது கிளீவ் அண்ட் டிஸ்மேண்டல், சுக்குனாவோட ஒரு ஐகானிக் அட்டாக் அப்படின்னா இதை சொல்லலாம். அதாவது டென்ஸ் ஆஃப் மீட்டர்ஸ்குள்ளே இருக்கிற ஸ்பேஸே கட் பண்ணிடுவார்ன்றதுனால அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் தாண்டி மோர்டல் பீயிங்ஸ் எல்லாரையும் பீஸ் பீஸ் ஆக்கிடும். இதுவும் நம்ம பிராலியை ஹர்ட் பண்ணுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட் தான். பிகாஸ் பிராலி இதை விடவே பவர்ஃபுல்லான எனர்ஜி அட்டாக்ஸை தாங்கி இருக்காரு. இருந்தாலும் சுக்குனா கிட்ட இன்னொரு அல்டிமேட்டான ஒரு அட்டாக் இருக்கு, அதுதான் அவரோட டொமைன் எக்ஸ்பான்ஷன். அதாவது மேல்வலன் ஷ்ரைன் சொல்லக்கூடிய இவரோட டொமைன் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள்த போல ஸ்பெரிக்கல் டோம்ல கவர் ஆகி இல்லாம அப்படியே ஓபன் ஆகி கிட்டத்தட்ட 200 மீட்டர்ஸ் ரேஞ்சுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் பல்வரைஸ் பண்ற அளவுக்கு டிஸ்ட்ரக்டிவ் கேப்பபிலிட்டி கொண்டு இருக்கிறதால நிச்சயம் பிராலி இது ஹர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் தாண்டி சுக்குனாவோட இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா யூஜியோட உடம்புல இருந்து மிகுமியோட உடம்புக்கு மாறினதுக்கு அப்புறம் டென்ஷியாடோ டெக்னிக் மூலமா ஷிகிகாமிஸ் சமன் பண்ணி பேட்டில் யூஸ் பண்ற மாதிரி ஒரு அட்வான்டேஜ் கொண்டு இருக்காரு. பேசிக்காவே சுக்குனாவும் வெஜிடாவும் போல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மாஸ்டர் காம்பட்டன் கூடவே யோசிக்கும் திறனும் வேற லெவல்ல கொண்டு இருக்கிறதால தான் மெகிமி பொட்டன்ஷியலை பார்த்துட்டு தான் ஹோஸ்டோட உடம்ப ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஸோ மெகிமியோட உடம்புல இருக்கும்போது மஹோரகா அப்படின்ற ஒரு அரக்கனையும் கூடவே கைமீரோ பீஸ்னு சொல்லக்கூடிய அகிட்டோவையும் கோஜோ கைரா இறக்கி விட்டு சும்மா மிரட்டி இருப்பாரு. அதில் அகிட்டோவை கம்பேர் பண்ணும்போது மஹோரகாவே பார்த்தீங்கன்னா பிராலியோட டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இது வரைக்கும் ரெண்டு பேரை பற்றியும் இவங்களோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பற்றிலாம் ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க கன்க்ளூஷனை பார்க்கலாம்.
பிராலி சுக்குனா ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கஸ்ட் டஃபஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதில் இவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிச்சதும் எடுத்ததுமே ரெண்டு பேரும் நிச்சயம் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பட்டில் தான் ஈடுபடுவாங்க. இதில் பிராலியோட வேகத்துக்கும் பலத்துக்கும் சுக்குனா ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே பிராலி பார்த்தீங்கன்னா அடித்து பொழந்து கட்டிடுவாரு. பட் சுக்குனா கிட்ட காட் லெவல் ஆர்சிடி இருக்கிறதால அடிப்பட்ட காயங்களை ஹீல் பண்ணிக்கிட்டு தன்னோட ஸ்பெஷல் டெக்னிக்ஸில் ஒன்றான கிளீவன் டிஸ்மெண்டில் போட்டதும் அது பிராலிக்கு கொஞ்சம் காயங்கள் ஏற்படுத்தும். இப்போ பிராலி பார்த்தீங்கன்னா பயங்கர கோபமாகி ஃபுல் ரேஜுக்கு அதாவது ராத்ஃபுல் ஃபார்முக்கு போய் சுக்குனாவை கேப்சர் பண்ண முயற்சி பண்ணுவார். ஆனால் சுக்குனா ஃபாஸ்ட்டாக எஸ்கேப் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஸ்லாஷஸை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அதில் கடுப்பாகிற பிராலி தன்னோட கீ எனர்ஜிஸை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ஒமேகா பிளாஸ்டரை கொடுத்ததும் எப்படி நியூக்ளியர் காட்ஸ்லாம் நியூக்ளியர் பல்ஸை போட்டதும் கிடரா உள்பட சுற்றி இருந்த எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்குச்சோ. அதே போல் இங்கே சுக்குனா நோக்கி எல்லாத்தையும் நொறுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்க அகிட்டோ சமன் பண்ணி அதிலிருந்து தப்பிச்சிடுவார். இப்போ பிராலியோட பவர் லெவலை பற்றி ஓரளவு தெரிஞ்சுக்கிட்ட சுக்குனா இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மகாராகோவை சமன் பண்ணி விட்டதும் அது போயிட்டு பிராலி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்தில் சுக்குனா பார்த்தீங்கன்னா தன்னோட வேர்ல்டு கட்டிங் ஸ்லாஷை போட ஏற்படுத்தும்போது பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானி கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.